இஸ்திரி பெட்டியால் சூடு வைத்து சிறார்கள் சித்திரவதை. சூடான இஸ்திரி பெட்டியால் சூடு வைக்கப்பட்டும் கொதிநீரை வீசியும் இரண்டு சிறார்கள் மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டதன் தொடர்பில் ஒரு தம்பதியரை காவல்துறையினர் கைது செய்தனர். பர்கர் வியாபாரிகளான அந்த தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த அநியாயத்தை புரிந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்ததாக கெனிங்காவ் காவல்துறை தலைவர் எம்பில் ஆனா கராய் தெரிவித்தார். ஏப்ரல் 2 பகல் வேளையில் அந்த பர்கர் கடைக்கு வந்த 27 வயது நபர் ஒருவர் அங்கிருந்த 13 சிறுவனின் உடலில் தீப்புண்களை கண்டு சந்தேகித்து விசாரித்த போது உண்மை அம்பலமானது. அவ்வாணவர் செய்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 27-36 வயதுடைய அந்த தம்பதியரை கைது செய்தனர். தங்கள் பொறுப்பில் இருந்த 13 சிறுவனையும் 5 சிறுவனையும் அவர்கள் சித்திரவதை செய்திருக்கின்றனர். அவ்விருவரும் அந்த தம்பதியினரின் வளர்ப்பு பிள்ளைகளாவர். மார்ச் 24 தொடங்கி மார்ச் 30 வரையில் அந்த சிறுவர்கள் கொடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர். இஸ்திரி பெட்டியை கொண்டு தேய்த்ததாலும் கொதிக்கும் நீரை ஊற்றியதாலும் இரும்பு கம்பி கட்டையால் அடித்ததாலும் அந்த சிறுவர்களின் உடலெங்கும் தீப்புண் காயங்களாலும் வடுக்களாலும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கொதிக்கும் நீரை தரையில் ஊற்றி கால் கொப்பளிக்கும் வரையில் அதன் மீது நிற்குமாறு அந்த சிறுவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.